வணக்கம் அண்ட் வெல்கம் டு சட்டுப்பட்டு சமையல். இன்னைக்கு சட்டுப்பட்டு சமையல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணியை வந்து மண் பாத்திரத்தில் ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் அரை கிலோ, ஜீரக சம்பா அரிசி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன், ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், ஸ்டார் சோம்பு, மராட்டி மொக்கு, ஜாதிப்பத்திரி, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், நெய், எண்ணெய், உப்பு. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண ஜாதிக்காய் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிறோம். இது வந்து உடச்சி இந்த அளவு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு மராட்டி மொக்கு, ஸ்டார் அனிஸ் ஒரு பாதி இந்த அளவு, ஸ்டார் அனிஸ், ஜாதிப்பத்திரி, கிராம்பு ஒரு நாலு, ஏலக்காய் ரெண்டு, சோம்பு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் வந்து அரை டீஸ்பூன், இது அரை டீஸ்பூன் அளவு, அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டு இந்த மசாலா தான் பிரியாணிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் வந்து இப்போ இதில் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ மொத்தம் நமக்கு நாலு டம்ளர் தண்ணி தேவை. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிட்டு ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் வந்து எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு காட்டு. இப்போ சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தயிர் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஆனியன் எல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே இது ரைஸும் சிக்கனும் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே. இப்போ ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ்னால மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்தால் போதும். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போதும். இப்போ ஆனியன் வந்து இதில் சீவினா நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை கூட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து அந்த கரம் மசாலா பொடிக்கிறது பொடிச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மஞ்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றலாம். 2 தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, உங்கள் விருப்பப்படி தான். இது அதிகம் வேணான்றவங்க கம்மி பண்ணிக்கோ. கீ வந்து கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா பட்டை லவங்க சாமி போட்டு தாளிச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டை ஒரு 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா இதான ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியன் போடலாம். பட்டை லவங்கம் கிராம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கட் பண்ண 3 ஆனியன்னு 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம்ன்றது சின்ன சைஸ்ன்றதுனால 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பெருசாக இருந்தால் 2 போடுங்க போதும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி. தக்காளி போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சு அந்த கரம் மசாலாவை போடலாம். தக்காளி வதங்கட்டும், 1 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் போடுறேன்.
ஆல்ரெடி சிக்கனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இது ஒரு நிமிஷம் வதங்கணும். எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து மசிஞ்சதுக்கப்புறம் தான் சிக்கன்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா வதங்கி ஒன்று போட வரட்டும். பொடிச்சு வச்ச கரம் மசாலா பொடி போடுவோம். போட்டு அதுக்கு அதுக்கு கூட சிக்கன் ஊற வச்ச சிக்கன் போடுங்க. சிக்கன் வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடலாம். ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு. ஸோ இப்போ ரெண்டு ஸ்பூன் மொத்தம், அதனால் இதில் ஒரு ஸ்பூன் போடலாம். ஆல்ரெடி சிக்கனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன், ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு. இது வந்து ரெண்டு டம்ளர்னால ரெண்டு ஸ்பூன் போடுறேன். இது வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தயிர் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கும். இது கொஞ்ச நாள் நல்லா வதங்கட்டும். உப்பு வந்து இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மிளகாத்தூள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் காரம் வந்து செக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். நல்லா வதங்கணும், அப்போ தான் அது நல்லா பச்சை வாடை போய் நல்லாயிருக்கும். சிக்கன் வதங்கப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கர்டு, புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலே வந்து ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஆயிலில் வந்து 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இப்போ சிக்கன் செக் பண்ணலாம். சிக்கன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியும் சுத்தமாக ஊற்றலை, வெறும் தயிர் மட்டும் தான் ஆட் பண்ணோம். ரெண்டாவது சிக்கனில் இருக்க தண்ணி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2-5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போடலாம். தண்ணி ஊற்ற வேணாம் ஃபஸ்ட்டு, அந்த ஆயிலையும் கர்ட்லேயுமே அது நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போ தண்ணி வந்து 3 டம்ளர் அளந்து வச்சுருக்கோம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. ஆல்ரெடி வந்து 1 டம்ளர் வந்து அரிசியில் ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ 3 டம்ளர் ஊற்றிட்டு தண்ணியில் அரிசியில் இருக்கிற அந்த தண்ணியும் வடித்து இதில் சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம், அது ஊறி அரிசி கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இது உப்பு சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்கலாம். உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போடணும். இது கொதிக்கட்டும். நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்க்கணும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் வந்து சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கீழே தவா வச்சு நம்ம தம் போட்டுடலாம். பிரியாணி ஒரு கொதி வரட்டும். ரைஸ் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து தம் போடலாம். ஃபஸ்ட் இதை இறக்கிட்டு தோசைக்கல், இது மேலே வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் கரெக்டாக தோசைக்கல் மேலே, இரும்பு தோசைக்கல் மேலே எடுத்து, இல்லைன்னா நான்ஸ்டிக் கல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வந்து குக்கரில் செய்கிறதோட பிரியாணி வந்து மண்பானையில் செய்யும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கருக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். டைம் எடுத்தாலும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விடுங்க. 1/2 லெமன் போட்டுட்டு காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னொரு 1/2 லெமன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 லெமன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலை தூவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். பிரியாணி வேகிறதுக்கு எப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ கொத்தமல்லி தலை தூவணும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணுங்கள்.
இது வந்து பழைய நான்ஸ்டிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். பழைய நான்ஸ்டிக் தவா இருந்தால் கூட, இரும்பு கல் இல்லைனா பழைய நான்ஸ்டிக் தவாவில் கூட வச்சு தம் பண்ணலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு எப்படியா இருந்தாலும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மண்பானையில் வச்சா அடி பிடிக்கும்னு பயப்பட வேணாம். ஆனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து தோசை தவா இல்லை யூஸ் பண்ணுங்கள். அப்போ அடி பிடிக்காமல் உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுட சுட மண்பானை சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.